வந்துட்டேம்மா. என்னம்மா அங்க போறாங்க? ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா சிகரெட் பிடிச்சா உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்றாங்கம்மா. ஓ அப்படியாம்மா. அம்மா நீங்க சொன்னீங்களாம்மா ட்ரிங்க்ஸ்லாம் அடிச்சா உடம்புக்கு கெடுதுன்னு. அந்த ஹீரோ அங்கிள் ஏமா பண்றாங்க. அது வந்து ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? பூ வீடு தான் வந்துட்டு இருக்கேன். வண்டி எடுத்துலாம் இல்லை. மச்சான் விஜய் வீட்டு வண்டி விடுறா. சிப்ஸ் வேணுமா? தாத்தா இது என்ன கேள்வி? வர வர ஏன்டா இந்த இடத்துல நாத்து அடிக்குது? அட ஆமாண்டா, இவனுங்களுக்கு வேற வேலையே இல்லை எவ்வளோ சொன்னாலும். நாட்டை ஆள போகும் வீரத்தமிழன் உங்களோட்டு எங்களுக்கே. தமிழ்நாடு பிளேயர்ஸ் ஹவ் டன் அ கிரேட் ஜாப் இன் த ஓடிஐ சீரீஸ். பட்ட கருத்தை நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் நான் சொல்ல முடியும். புத்தர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் புத்தர் சொல்ல முடியும். நீங்க சொல்றதை தான் புத்தர் சொல்லணும். புத்தர் சொல்றதுல நியாயம் இருக்கா ரைட் இருக்கான்ற இடத்துல நான் வரல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு நண்டு என்ன கடிச்சாலும் அதை தூக்கி நான் போடுறேன். என்னங்க, நான் அப்பே ஹோம்வொர்க் பண்றேன். அதை காப்பாத்துறீங்க? சரி ஓகே. கடிக்கிறது அதோட வேலை, காப்பாத்துறது தாண்டா தமிழ்நாடு. இப்போ நீங்கள் பார்த்த ஸ்டோரிஸ்லாம் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கராக பொள்ளாச்சி இஷ்யூவை பற்றியோ ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டை பற்றியோ ஏதாவது பண்ணணும்னு நினச்சி வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ரோட்டில் குப்பை போடுறவனை கூட தட்டி கேட்க முடியல நம்மளால். நம்ம எங்கே பொள்ளாச்சி மேட்டில் தப்பு செய்கிறவனை தட்டி கேட்க போகிறோம்னு. மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு சொல்கிறோம், ஆனால் இங்கே யாருமே மாறுற மாதிரி தெரியல. இங்கே சமுதாயத்தில் எல்லாரும் மற்றவங்களுக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. என்றைக்காவது ஒரு நாள் அது உங்களுக்காக வாழ்ந்துருக்கீங்களா? வாழணும்னு யோசிச்சிருக்கீங்களா? எல்லாரும் தமிழன் தமிழன்னு சொல்ல ரெடியாக இருக்காங்களே தவிர, எல்லாரும் முதலில் மனிதன்னு உணர்ந்திருக்காங்களான்னு தெரியல. ஒரு தாய் தன் குழந்தைகிட்ட ஒரு பதில் சொல்ல முடியாத சூழ்நிலைக்கு அவங்கள ஆளாக்குனது யாரு? அப்புறம் நம்ம மக்கள் கையிலேருந்து குப்பை போனால் மட்டும் போதும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அது கரெக்டான இடத்துக்கு போதான்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல நம்மளே குப்பையை போட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு என்னடா நம்ம நாடு இவ்வளோ குப்பையாக கிடக்குன்னு நம்மளே சொல்கிறோம். ஒரு சின்ன பையன் ஃபுல்லாக தமிழ் தமிழ் தமிழ்னு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறான். இந்த சின்ன வயசுலேயே அவன் மனசு ஃபுல்லாக இப்படி இருந்ததுன்னா அவன் பெரியவனானதுக்கப்புறம் இனவெறியன் ஆகாமல் வேற என்ன ஆவான்? எல்லாருக்கும் பொள்ளாச்சி இஷ்யூ ஞாபகம் இருக்கா? சிஎஸ்கே இன்னும் 4 மேட்ச் கூட முழுசாக ஜெயிக்கலை. அதுக்குள்ளே 400 பொண்ணோட வாழ்க்கையை மறந்துட்டோம். மீத்தேனுக்கு போராட்டம், ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம், விவசாயத்துக்கு போராட்டம், அதுக்கு போராட்டம், இதுக்கு போராட்டம், நம்ம வாழ்க்கையே ஒரு போராட்டமயமாக மாறிடுச்சு. இந்த போராட்டத்தை எல்லாத்தையும் ஏன் நம்ம நல்ல தலைவர்களில் தேர்ந்தெடுத்ததில் இருக்கக்கூடாது? நம்ம இளைஞர்கள் நம்ம சொந்த பிரச்சனையை சமூக பிரச்சனையாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் ஃபேஸ்புக் அப்டேட்லையும் போட்டுட்டு இருக்காங்க. என்னைக்கு நம்ம சமூக பிரச்சனை நம்ம சொந்த பிரச்சனையாக நினைக்கிறோமோ அன்றைக்கி தான் நம்ம நாடு ஜெயிக்கும். கட். ஓகேவா? டேக்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு ப்ரோ, ஃபுல்லாக எடுத்தாச்சு. ஓகே ப்ரோ, ரிலீஸ். தேங்க்யூ. பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. டேய் பார்க்க பண்ணிக்கோட. நான் ஒன்று கேட்கட்டுமா? கேளுடா. நீங்கள் ஒன்று சொல்கிறீங்களா, இது யாரும் கேட்க மாட்டாங்களே. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமா? உங்கள் அம்மா கூட தான் உங்களுக்கு இவ்வளோ விஷயம் சொல்கிறாங்க, எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்கீங்க. இல்லை, அதுக்கு நான் உங்கள் சொல்கிறத நிறுத்தவா செய்கிறாங்க, சொல்கிறபடி சொல்லிகிட்டே தானே இருக்காங்க. கொஞ்சமாச்சு அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். அதே போல தான் ப்ரோ இதுவும்.